வெற்றிவேல் யாத்திரையினுடைய பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்களை இங்கே அறிமுகப்படுத்துவது தொடங்கிறேன். அதே போன்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த வெற்றிவேல் யாத்திரைக்கு ஒரு எழுச்சி தரக்கூடிய யாத்திரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு எழுச்சி பாடல் ஒரு முத்திரை தனியாக இன்றைக்கு இங்கே வெளியிடப்பட இருக்கிறது. இதை கலை இலக்கிய பிரிவினுடைய தலைவர் செல்வி காயத்ரி நந்தராமும் அண்ணன் பசி சிவா அவர்களும் இந்த ஏற்பாட்டை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற தொழில் பிரிவு தலைவர் பாஸ்கர் மற்றும் அனைத்து தலைவர்களையும் அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பா கனகராஜ் திரு அஜய் மூப்பனார் மற்றும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மகளிர்களினுடைய தலைவர் சகோதரி மீனாட்சி உட்பட அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் இந்த யாத்திரை எப்படி தொடங்கி எங்கே முடிகிறது என்ற விவரத்தை அந்த நரேந்திரன் அவர்கள் தெரிவிப்பதற்கு முன்பாக வாராறு வாராறு முருகன் மேல் கொண்டு வாராறு என்ற பாடல் இங்கே ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அப்படியே அந்த முத்திரையும் இங்கே வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு அண்ணன் திரு நரேந்திரன் அவர்கள் இந்த வெற்றிவேல் யாத்திரை குறித்து விளக்க உரையும் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு பிறகு மாநில தலைவர்களும் இங்கே சிறப்புரையாற்றுவார். அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களே, அண்ணன் எம் என் ராஜா அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் திரு கருணாகராஜன் அவர்களே, திரு கே டி ராகவன் அவர்களே, திரு ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்களே, மாநிலத்துறை அமைப்பு பொதுச்செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் கே சிவநாகர்ஜி அவர்களே, மகளிரணி மாநில தலைவர் மரியாதைக்குரிய மீனாட்சி அவர்களே, மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் அவர்களே, மாநில துணைத்தலைவர் மரியாதைக்குரிய மகாலட்சுமி அவர்களே, கலை இலக்கிய பிரிவுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய காயத்ரி ரகுராம் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களுக்கும் பத்திரிகைகள் சகோதர அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் வெற்றிவேல் யாத்திரை வருகின்ற நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு துவங்க இருக்கின்றார். வெற்றிவேல் யாத்திரை எதற்காக என்ற உங்களுக்கு மனதிலே ஒரு கேள்வி வரலாம். சமீப காலமாக கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் மிக கேவலமாக சித்தரிக்கின்ற வகையில் ஒரு தனியாக ஒரு கூட்டம் அதற்கு ஆதரவு தந்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தலைவரும் நம்முடைய அத்தனை பேர் எடுத்த முயற்சியின் காரணமாக அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஏற்படுத்தக்கூடிய யாத்திரையாக இருக்க போகிறது. கந்தசஷ்டி கவசம் கோடான கோடி தமிழ் மக்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் கடவுள் முருகப்பெருமானை காலையில் எந்திரிச்ச உடனே அனுதினமும் போற்றுவது கந்தசஷ்டி கவசம். பல வாரங்களாக கடுமையாக விரதம் இருந்து பாத யாத்திரைகளாக சென்று முருகனை தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவது தமிழர்களினுடைய மரபு. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யாத்திரையாக திகழப்போகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் அலங்கரிக்கப் போவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். மிகப்பெரிய அளவுள்ள மாற்றம் ஏற்பட போகுது. நம்ம கண் கூட பார்த்துட்டு இன்றைக்கு இளைஞர்கள், தமிழகம் முழுவதும் இருக்கிற இளைஞர் சக்தி, பட்டியலின மக்கள், மகளிர் சக்தி, விவசாய பெருமக்கள், கலைத்துறை சார்ந்தவங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அத்தனை பேருமே பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆற்றல் மிக்க தலைவர், வலிமை மிக்க தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழிகாட்டுதல் தமிழகத்திற்கும் தேவை அப்படின்ட்டு இன்றைக்கு பொதுமக்கள் அத்தனை பேருமே நினைக்கிறாங்க. பொதுமக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக எங்களுடைய செயல்பாடுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது.